சரி, நீங்க தனித்து போட்டியிடற அளவுக்கு தைரியமா இருக்கீங்களா, தயாரா இருக்கீங்க? நீ கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, ஆகையினால கூட்டணி அப்படிங்கக்கூடியது வந்து டீ குடிக்கிறது போல வந்து பேசிட்டு போகக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அது எப்படி எந்த நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ, நெட் ரிசல்ட் எப்போ வருதோ அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லும். கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாருன்னா, நீ தமிழ்நாட்டில் இந்தியவே கிடையாது, இந்தியக்கு தலைமை அதிமுக இல்லை, இப்போ கூட்டணி இல்லைன்னும் போது என்டிஏ எங்கே இருக்கு அப்படின்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது இருக்குது இருக்குது, தெரியாளர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தர்மம் இருக்குதா இல்லையா? நான் உங்களை குறை சொல்றதுக்கா இல்லை, நாம் கேட்கறது தயவு செய்து பாரதிய ஜனதா எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் நீங்கள் எப்படி மதிக்கின்றீர்களோ அதே மரியாதையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை இல்லை மிஸ்டர் மிஸ்டர் ஒன் மினிட், ஐ டோன்ட் நோ விச் டு விச் பிரஸ் யூ பிலாங் டு. மாநில தலைவருக்கு இங்கே வர தெரியல, ஓகே, இங்கே இங்கே வந்து இங்கே வர தெரியலைங்கிற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச மூத்த தலைவர்கள் இல்ல, கணேசன் வந்து கவர்னரா இருக்கிறாரு, அவருக்கு என்ன கருத்து இருக்குன்னு எனக்கு தெரியல. மரியாதைக்குரிய சி பி ராதாகிருஷ்ணன் மூத்த தலைவர், அவருக்கு என்ன கருத்து இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் மூத்த தலைவராட்டு நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல, நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நான் மாநில தலைவராக இருக்கும்போது நான் இல்லாமலேயே கூட பல கூட்டங்கள் நடந்தது. மரியாதைக்குரிய இன்றைய மாநில தலைவர் அவர்கள், அவர் இல்லாமலும் பல கூட்டங்கள் நடந்திருக்கு. அதிமுகவினுடைய வெற்றிக்கு தடையா இருந்ததே பாஜக தான், இனி அந்த தடை நமக்கு இல்லைன்னு ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. அந்த கட்சியில் 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதாட்டு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2 கோடி கருத்துக்கள் வர முடியும், எங்களுடைய கட்சியில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருப்பாங்க, அவங்களும் லட்சக்கணக்கான கருத்துக்களை சொல்ல முடியும். நிர்வாகிகள் தான் கலந்து கொண்ட நிர்வாகிகள் தான் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்களா? அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறி இருப்பது தொடர்பாக அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பிரதிபலித்தாங்க. ஒவ்வொரு கட்சியை பற்றியும் நாம் வந்து இப்போ விவாதிக்கிறதுக்காக இது நடத்தலை. பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகளுடைய கூட்டம் இன்று காலை துவங்கி இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கின்றது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை வெற்றிகரமாக சந்திக்கும் முகமாக என்னென்ன விஷயங்களை கவனம் கொடுத்து செய்ய வேண்டும் என்பது குறித்து இன்று காலையிலிருந்து இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது, கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே வழிகாட்டி இருக்கின்றார்கள். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு வெற்றிகரமான ஒரு அடியெடுத்து வைக்க வேண்டும், 3வது முறையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பிரதமராக பொறுப்பெடுக்க வேண்டும் என்கின்ற பார்வையின் அடிப்படையில் இன்று வழிகாட்டி இருக்கின்றார்கள். பாராளுமன்ற தேர்தல் முடியும் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 7 மாத காலம் இதற்குண்டான பணிகள், வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய அடிப்படையில் வருகின்ற தேர்தலை சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து சகோதர சகோதரிகளும் முழு மூச்சோடு முழு வேகத்தோடு ஈடுபாட்டோடு களம் இறங்கி பணிபுரிய வேண்டும் என்று முடிவாகியிருக்கின்றது. மாநில தலைவர்
ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், அவர்களுக்கு உடல்நிலை சிறிது பாதிக்கப்பட்டிருக்கு, இருமல் இருக்குது. மீட்டிங்கில் பேசும்போதே அவங்க தொடர்ந்து இருமிட்டு தான் இருந்தாங்க. அதனால் உங்கள் நலன் கருதி நாங்கள் பேசுவோம். கூட்டணி குறித்து அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு வந்து நாம வந்து நம்மை பலப்படுத்தி கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே இருக்குது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டும், எப்படியெல்லாம் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும், அதை பற்றி யோசிக்கப்பட்டது. இதில் இப்போ சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தல் 2024 வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே கூட 5 மாநில தேர்தல்கள் நடக்க இருக்குது. இந்த 5 மாநில தேர்தல்களிலும் முழு கவனம் கொடுக்க வேண்டிய கட்டாய நிலையில் பாரதிய ஜனதா கட்சியும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கானாவில் இன்றைக்கு ஒரு முக்கியமான கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதே போல் மற்ற மாநிலங்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகையினால இந்த மாநில தேர்தல்களுக்கு முழு கவனம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ மற்றபடி விஷயங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து இன்னும் 7 மாதம் இருக்குது, குறைந்தபட்சம் நம்ம பார்த்தோன்னா 5 மாதங்கள் இருக்குது. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் மாநில தலைவர் இருந்துதா எல்லா கூட்டமும் நடந்தாட்டு சொல்ல முடியாது. நேற்றைக்கு நடந்த கூட்டம் உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன, இப்போ நான் மாநில தலைவராக இருக்கும்போது நான் இல்லாமலேயே கூட பல கூட்டங்கள் நடந்தது. மரியாதைக்குரிய இன்றைய மாநில தலைவர் அவர்கள், அவர் இல்லாமலும் பல கூட்டங்கள் நடந்திருக்கு. நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் மரியாதைக்குரிய விபி துரைசாமி அவர்கள் சொன்ன கருத்தை பற்றி சொல்கிறீங்க. நேற்றைய கூட்டத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நேற்றைய அந்த கூட்டத்தில் அவங்க கலந்துக்கலாம். அவங்க டெய்லி ரொட்டீனாக அவங்க வந்து ஆஃபீஸுக்கு போகக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் சில கேள்விகள் கேட்டுக்கலாம், அவங்களுடைய மனதில் என்ன தோணியிருக்குதோ அதை சொல்லிக்கலாம். நீங்கள் அந்த கூட்டத்தினுடைய முடிவுன்னு நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருந்தால் அது அவருடைய தவறும் கிடையாது, உங்களுடைய தவறும் கிடையாது. இதை பெருசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சியில் 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதாட்டு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2 கோடி கருத்துக்கள் வர முடியும். எங்களுடைய கட்சியில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருப்பாங்க, அவங்களும் லட்சக்கணக்கான கருத்துக்களை சொல்ல முடியும். அந்த ஒவ்வொரு கருத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகையினால இப்போ எங்களுடைய கவனம் இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதை பற்றி நாங்கள் வெளிப்படையாக உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. என்டிஏ இதில் வந்து யாருக்கு பின்னடைவு யாருக்கு முன்னடைவு இந்த டிஸ்கஷனுக்கெல்லாம் நாங்கள் போகலை. நாங்கள் எங்களை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்துட்டு வரோம். அது நிச்சயமாக இன்னும் 2 மாதத்துக்குள்ள அந்த வேலைகள் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. தேசிய அளவில் தலைவர்களை அவங்க சந்திச்சிருப்பாங்க,
அதை பற்றியெல்லாம் நாங்கள் வந்து கருத்து கேட்டு தலைவர்கள்லாம் சந்திச்சாட்டு சொன்னாங்க, தலைவர்கள்லாம் சந்திச்சாட்டு சொன்னாங்க, சுமூகமான ஒரு நல்ல முறையில் எல்லா பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கு. சார், இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் தான் கலந்து கொண்ட நிர்வாகிகள் தான் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்களா? அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறி இருப்பது தொடர்பாக அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பிரதிபலித்தாங்க? ஒவ்வொரு கட்சியை பற்றியும் நாம் வந்து இப்போ விவாதிக்கிறதுக்காக இது நடத்தலை. ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய கட்சி. இந்த கட்சியை எப்படி பலம் பொருந்தியதாக உருவாக்கி வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பது, தேசிய ஜனநாயக கூட்டணியை இங்கே எப்படி வெற்றி பெற வைப்பது, இந்த ஒரு விஷயம். நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, 1996 தனிச்சு போட்டியிட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றது உங்களுக்கும் தெரியும். இதுக்கு மேல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பல பேர் பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்க முடியும். எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு இன்னைக்கு இவர் பேசுறாரு, மாலையில் இவர் பேசினார்ட்டு ஊடகங்கள் முன்னாடி வந்து பேசுறது எந்த வகையில் சரி? 2014 கூட்டணி அமைத்த போது நான் வந்து அதுக்கு வந்து பொறுப்படுத்தி நான் வந்து செய்திருந்தேன். அந்த நேரத்தில் நான் வந்து கடைசி வரைக்கும் நாம் வந்து சொல்லலை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆகையினால கூட்டணி அப்படிங்கக்கூடியது வந்து டீ குடிக்கிறது போல் வந்து பேசிட்டு போகக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அது எப்படி எந்த நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ, நெட் ரிசல்ட்டு எப்போ வருதோ அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லும். சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணியில் இருக்காங்க? இன்னையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் நாம் வந்து இப்போது எந்தெந்த கட்சின்னு நான் பார்க்கல. ஏற்கனவே சில கட்சிகள் நம்மோடு இருக்கிறாங்க, ஏற்கனவே கடந்த காலத்திலேருந்தே அவங்க இருந்துட்டுருக்குறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் நாம் இன்னும் முழுமையாக கேட்கல, அது கேட்டு அதுக்கு உருவ முடியும். அதெல்லாம் பேசக்கூடாது. கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாருன்னா, நீ தமிழ்நாட்டில் எண்ணியவே கிடையாது, 2000 அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சி அல்ல, நேஷன் லெவலில் உள்ளது. தமிழ்நாடு அப்படின்ட்டு தனியாக ஒரு பிஜேபி இல்லை, தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பிஜேபி இல்லை, தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லி ஒரு தனி என்டிஏ இல்லை. எனக்கு தெரிஞ்ச மூத்த தலைவர்கள் இல்ல, கணேசன் வந்து கவர்னராக இருக்கிறாரு, அவருக்கு என்ன கருத்து இருக்குன்னு எனக்கு தெரியல. மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் மூத்த தலைவர், அவருக்கு என்ன கருத்து இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் மூத்த தலைவராக நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல, நான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். நான் அந்த நேரத்தில் இங்கே இல்லை, ஆனால் அதுக்கு பின்னாடி நான் விசாரித்த அன்னைக்கே நான் விசாரித்த வரைக்கும் தவறுதலாக அவர்கள் வந்தாட்டு சொல்லியிருக்கிறாங்க. குடியிருக்கிற இன்னொருத்தர் இருக்கார், வேண்டாம் அவர்களே நான் போகிறோம், தவறுதலாக வந்தாட்டு சொல்லியிருக்க, இதுக்கு மேலே நாம் வந்து அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது இருக்குது இருக்குது. ஒவ்வொரு நேரத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சார், 2014 நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டுக்க முடியும், அப்போ நீங்கள் இருந்திருப்பீங்க. என்னைக்காவது நான் வந்து இந்த கட்சி இன்னும் வந்துடுச்சு, இந்த கட்சி இங்கே போயிடுச்சுன்னு நான் எப்போ சொல்லியிருக்கிறேன்னா? நான் ஃபார்ம் பண்ணுவேன், நான் சொல்லலை. அதே வழிமுறையை இன்றைய மாநில தலைவர் கடைபிடித்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா இல்லை என்ன தவறு இருக்க முடியும்? அல்டிமேட்டாட்டு நம்முடைய எய்ம் வந்து நல்ல ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகணும்,
அது இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும். நாங்கள் 14 அமைச்சர் கூட்டணி ஏறக்குறைய 19% வாக்குகளை பெற்று பாண்டிச்சேரி உட்பட புதுச்சேரி உட்பட 3 பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் கைப்பற்றினோம். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அவங்களும் வச்சுருந்தாங்க, கலைஞர் அவர்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்த கைப்பற்ற முடிஞ்சுதா? வரக்கூடிய முடிவுகள் அதை விட ஆச்சரியம் தரக்கூடிய வகையில் 2024 தேர்தல் அமையும். பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும் போது பேசக்கூடாது சார். நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, உங்களுடைய சேனல், அதுக்குன்னு நீங்கள் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க. நான் நீங்கள் வந்தோடனே சார், நீங்கள் வரதுக்கு முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு நான் கேட்டேன்னா கேட்கக்கூடிய உரிமை எனக்கு உண்டா? கிடையாது. சில விஷயங்களை மறைச்சிட்டு சொல்லுவீங்க, அப்படி வேணா நான் சொல்கிறேன். நான் இப்போ மனசில் இருந்தது அப்படியே பேசிக்கிறேன். அதாவது இதுல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். மரியாதைக்குரிய அண்ணா அவர்களை பற்றி இதுக்கு முன்னாடி பலவிதமான பேச்சுக்கள் பேசும்போது இதே சம்பவத்தை வச்சு இதை விட மிக மோசமான முறையில் அவர் அப்படி பேசினார்லாம் வரும். ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்குது. இன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி, அதை இப்போ பேசப்பட்ட விவாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி, ஏற்கனவே வந்து மாநில தலைவர் அவர்கள் தெளிவுபட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே நாம் வந்து கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அவர் வந்து விமர்சனம் பண்ணலை, நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொன்னார். அண்ணா அவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கக்கூடிய முறையில் எல்லாருக்கும் உண்டு, எல்லா முதலமைச்சர்களுக்கும் உண்டு, அண்ணாவுக்கும் உண்டு. மாநில தலைவர் சமீபத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வேண்டுதல் வணக்கத்தோடு நான் கேட்பது, எங்களுடைய மாநில தலைவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து முறைப்படி அவர்கிட்ட நீங்க கேள்விகள் கேட்க வேண்டும் என்று வணங்கி நானும் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா நம்ம எந்த இடத்துலயும் முறை தவறி கேள்வி கேட்கறதில்ல. மாநில தலைவர் பேசும் போது குறிப்பாக மற்ற தலைவர்கள் யாரும் அந்த மாதிரி பேசுறதில்ல, குறிப்பா அண்ணாமலை பேசும் போது பத்திரிகையாளர்களை ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இன்சல்ட் பண்ற விதத்துல அவர் பேசுறாரு அப்படின்னு. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, மற்றவங்க எல்லாம் சும்மா இருக்காங்க. அடுத்தக்கில் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க எல்லாம் சும்மா இருந்தீங்க. இதை ஏன் அவங்கள்ட்ட நீங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க? அதையா நீங்க கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க? பத்திரிகையாளர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தர்மம் இருக்குதா இல்லையா? நான் உங்களை குறை சொல்றதுக்கா இல்லை. நாம கேட்கறது, தயவு செய்து பாரதிய ஜனதா எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் நீங்கள் எப்படி மதிக்கின்றீர்களோ அதே மரியாதையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படின்னு அந்த இடங்களில் நீங்கள் கேள்வி கேட்கறது தவிர்க்கணும். அவங்க சொல்றதை கேட்டுட்டு போகணும். இந்த இடத்துல வந்து நாம கேள்வி கேட்கறது முறை இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுதுன்னு சொன்னதுல ஏன் நீங்க அந்த கேள்வி கேட்கறீங்க?
மீட்டிங் நடக்கும், எல்லா மீட்டிங்கும் ஆல் இண்டியா பிரசிடண்டா பிரஸ் அட்ரஸ் பண்றாரு, இல்ல ஸ்போக்ஸ் பர்சன் பண்றாரு. அதனால ஒவ்வொரு கட்சிக்கு முறை இருக்கு. நீங்க மாநில தலைவரை பத்தி இந்த மாதிரியான ரிமார்க்ஸ் தான் வந்து ஒரு இல் வில் கிரியேட் பண்ணுது. அதனால தயவு பண்ணி யூ அவாய்ட் சச் திங். அவருக்கு வர தெரியலங்கிற வார்த்தை சரியா? இல்ல இல்ல மிஸ்டர் மிஸ்டர் ஒன் மினிட், ஐ டோன்ட் நோ விச் டு விச் பிரஸ் யூ பிலாங் டு. மாநில தலைவருக்கு இங்க வர தெரியல. ஓகே, இங்க இங்க வந்து இங்க வர தெரியலங்கிற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. ஒரு விஷயம் இல்ல, ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். தம்பி, நான் ப்ரெஸ் மீட் உண்டு நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்களா? தலைவர் சொல்லல, நீங்க ப்ரெஸ் மீட் உண்டுன்னு சொல்லியிருந்தீங்களா? சொல்லல, இன்னைக்கு ப்ரெஸ் மீட் உண்டுன்னு சொல்லி அவங்களும் சொல்லலையா? எந்த நேரத்துல இதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு அதுக்கு மேல நான் சொல்றதும் முறையாட்டிருக்காது. நான் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தேன்ல, அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிரும். கேட்கணும், நீங்க கேட்டாதான் நல்லது. தொடர்ந்தால் அது வந்து வேற மாதிரி போயிடும். நன்றிங்க.